ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்என் வரைக்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செக் பண்ணுறதுக்காக தான். டுவெல்த்துக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். நேற்றுக்கு வந்து நம்ம வந்து 2 மார்க்கோட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் டுவெல்த் மேக்ஸ்க்காக நம்ம என்னென்னா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுத்துருந்தோம். அதில் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ் கேட்டிருந்தீங்க, சார் 3 மார்க் 5 மார்க் கண்டிப்பாக போட்டுருங்க சார்ன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து சேனலில் பார்க்குறீங்க சரியா, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. உங்களோட நோட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் குரூப் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, அதாவது ஒரு 9 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம்னா, எந்த சாப்டரில் அதிகமாக கேட்டிருக்காங்க, எந்த சாப்டரில் ஒரு எக்ஸாம் கூட கேட்காமல் இருக்கவே இல்லை 3 மார்க்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி க்ரியேட்டிவ் குவஸ்டின்ஸ் வந்து எந்த சாப்டர்லேருந்து அதிகமாக கேட்குறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படியாவது அதாவது மினிமம் ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் 2-3 மார்க் என்ன பண்ணிடுறாங்கன்னா, எல்லா எக்ஸாமினேஷன் எல்லாமே கேட்டுறாங்க 3 மார்க்கு சரியா. அப்போ ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸாம்பிள் 1.8, எக்ஸாம்பிள் 1.9, இதை ரிப்பீட்டடாக என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. எக்ஸசைஸ் 1.1 சிக்ஸ்த்து செம்மு, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 1.2 ஃபஸ்ட்டு செம்மில் 5th சொல்யூஷன் சரியா. அந்த ஃபைண்ட் தி ரேங்க் அப்படிங்கிற ஒரு செம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அணியின் தரம் காண்க கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எக்ஸசைஸ் 1.1 சிக்ஸ்த்து செம் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. எக்ஸசைஸ் 1.2 செகண்ட் செம்மில் செகண்ட் சப்ஜெக்ஷன், அப்புறம் எக்ஸாம்பிள் 1.22, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 1.9, எக்ஸசைஸ் 1.2 ஃபஸ்ட்டு செம்மில் 4th சப்ஜெக்ஷன், எக்ஸசைஸ் 1.1 தேர்ட் செம், எக்ஸசைஸ் 1.3 ஃபஸ்ட்டு செம்மில் 1st சப்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு க்ரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1.2 செகண்ட் செம்மில் 3rd சப்ஜெக்ஷன். அந்த எக்ஸசைஸ் 1.2 இருக்குது பார்த்திங்களா, செகண்ட் செம் அந்த தேர்ட் செம் எல்லாமே அந்த ஃபைன் தி ரேங்க் ஆஃப் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பார்த்துங்க. கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. 3 மார்க்கில் ஒரு செம் வந்து கண்டிப்பாக வந்துடும், இல்லைனா மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க 2 செம் கூட கேட்குறாங்க நிறைய எக்ஸாமில். அதே மாதிரி செகண்ட் சாப்டர்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ட்ரையாங்கிள் இனிக்வாலிட்டி தமிழில் வந்து முக்கோண சமநிலைன்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டின் வந்து ஒரே ஒரு டைம் கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துங்க. மேபி நம்ம ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன்லையோ இல்லை வந்து வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாம்லையோ கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் 2.1 நல்லா தெளிவாக பார்த்துங்க சரி. அதில் எக்ஸாம்பிள் 2.14 எக்ஸசைஸ் 2.5 தேர்ட் செம், 17th எக்ஸாம்பிள், 7th எக்ஸாம்பிள், ட்ரையாங்கிள் இனிக்வாலிட்டி எக்ஸாம்பிள் நம்பர் 4, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 2.5 10th செம்மில் செகண்ட் சப்மிஷன் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்ட் சாப்டரில் கண்டிப்பாக ஒரு 3 மார்க் வரப்போகுது பாருங்கள். எல்லா பப்ளிக் எக்ஸாம்லையுமே தேர்ட் சாப்டரில் ஒரு செம் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸாம்பிள் 3.7 அதில் 19th செம்மு, எக்ஸசைஸ் 3.1 ஃபஸ்ட்டு செம்மு, எக்ஸசைஸ் 3.3 சிக்ஸ்த்து செம்மில் செகண்ட் சப்மிஷன், அப்புறம் 2 க்ரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் 30th எக்ஸாம்பிள் 30th கொஸ்டின், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 3.2 தேர்ட் செம் சரியா. 4th சாப்டர் பொறுத்த வரைக்கும் அதிகமாக 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறது இல்லை, எப்பயாவது ஆப்ஷனில் தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. இந்த 4th சாப்டரில் கேட்டாங்கன்னா 9th சாப்டரில் கேட்கறது இல்லை, 9th சாப்டரில் கேட்டாங்கன்னா 4th சாப்டரில் கேட்கறது. இப்படி தான் என்ன பண்ணுறாங்கன்னா சஃபுல் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ இது வரைக்கும் 3 டைம் தான் 4th சாப்டர்லேருந்து 3 மார்க் வந்து கேட்குறாங்க. எக்ஸசைஸ் 4.2 செவன் செம்மு, 4.1 செவன் செம்மு, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 4.15, அதுக்கப்புறம் 5th சாப்டரில் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு செம் கேட்க போகிறாங்க, இல்லைனா மேக்ஸிமம் 2 செம். அதில் ரொம்ப முக்கியமாக அந்த எக்ஸசைஸ் 5.2 இருக்குது பார்த்தீங்களா, 5.2 ஃபைன் தி ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா, ஃபைன் தி ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ், ஃபைன் தி ஈக்குவேஷன் ஆஃப் ஹைபர் போலா அப்படின்னு சொல்லி மொதல் ஒரு 3 செம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த 3 செம்மில் சப்ளியூஷன் 4 சப்ளியூஷன் இருக்கும், அதில் வந்து கண்டிப்பாக ஒரு 3 மார்க் கொஸ்டின் வந்துடும். அதை நீங்கள் பார்த்துங்க. எக்ஸாம்பிள் 5.33, 5.1 செவன் செம், 5.2 ஃபஸ்ட்டு செம்மில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ஷன், எக்ஸாம்பிள் 5.4, 5.1 செகண்ட் சப்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 18, எக்ஸாம்பிள் 32, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 5.4 செவன் செம், எக்ஸாம்பிள் 29, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 5.2 10th செம்மில் செகண்ட் சப்ஜெக்ஷன் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 6th சாப்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம் வந்து கண்டிப்பாக வந்துடும், 6th சாப்டர்லேருந்து கண்டிப்பாக ஒரு செம் கேட்குறாங்க சரியா. எக்ஸாம்பிள் அதாவது 27 சரியா, 27, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 4th எக்ஸாம்பிள், 2 க்ரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 11th எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் 6.1 11th செம், அதுக்கப்புறம் 28 எக்ஸாம்பிள், 6.4
எக்ஸாம்பிள் 6.4 வந்து ரெண்டு செம, அந்த ரெண்டு பப்ளிக் எக்ஸாம்பிள் கேட்டாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ஐ 6.3 தேர்ட் செம்மு, எக்ஸ்ஐ 6.6 தேர்ட் செம், சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து 7th செப்டில் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு செம் கேட்டுறாங்க. அதில் க்ரியேட்டிவ் கொஸ்டின் வந்து ஒரே ஒரு டைம் கேட்டுருக்காங்க. எக்ஸ்ஐ 7.6 ஃபஸ்ட்டு செம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், 7.2 செகண்ட் சப்டிவிஷன், 7.5 செகண்ட் சப்டிவிஷன், எக்ஸாம்பிள் 40, சரியா? அதுக்கப்புறம் 7.8 ஃபஸ்ட்டு செம்மு, 7.8 ஃபஸ்ட்டு செம் வந்து ரெண்டு பப்ளிக் எக்ஸாமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 7.4 அதை தெளிவாக பார்த்துங்க. அதே மாதிரி 8th சாப்டர்ல வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டாங்க. நான் ஃபைனலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு எந்தெந்த எக்ஸசைஸ் பார்த்தா போதும் அப்படிங்கிறத ஃபைனலாக நான் சொல்கிறேன், அதையும் நீங்கள் பார்த்துங்க. இப்போ 8th சாப்டர்லேருந்து அதாவது எக்ஸசைஸ் 8.4 ஃபோர்த்து செம், அதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை க்ரியேட்டிவ் கொஸ்டின் கேட்காங்க. 8.2 சிக்ஸ்த்து செம்மு, எக்ஸாம்பிள் 8.27, அதுக்கப்புறம் 8.2 டென்த்து செம்மு, எக்ஸைஸ் 8.1 செகண்ட் செம்மில் ஃபஸ்ட்டு சப்ஜிஷன், எக்ஸைஸ் 8.4 ஃபோர்த்து சப்ஜிஷன், எக்ஸைஸ் 8.7 ஃபோர்த்து சப்ஜிஷன், எக்ஸைஸ் 8.1 செவன்த் செம்மு. அப்போ எக்ஸைஸ் 8.1 8.2 நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. அதுவும் ரொம்ப முக்கியமாக அந்த 1/n டைம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் எரர்னு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்டுலம் செம் இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு என்ன பார்த்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9th சாப்டரை பொறுத்த வரைக்கும் ரேர் தான், 3 கேட்கறது கொஞ்சம் ரேராக தான் கேட்குறாங்க. இருந்தாலும் எந்தெந்த செம் கேட்குறாங்கன்னு பார்த்துங்க. 9 இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 9th சாப்டரில் கேட்டாங்கன்னா 4th சாப்டரில் கேட்க மாட்டாங்க, 4th சாப்டரில் கேட்டாங்கன்னா 9th சாப்டரில் கேட்க மாட்டாங்க. இப்படி தான் என்ன பண்ணுறாங்கன்னா சஃபுல் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4th சாப்டர் 9th சாப்டர் பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம், நம்ம வேறு ஆப்ஷன்லாம் எழுதிக்கலாம். எக்ஸாம்பிள் 9.10 செகண்ட் சப்ஜிஷன், எக்ஸாம்பிள் 9.8, எக்ஸசைஸ் 9.3 செகண்ட் செம்மில் 10th சப்ஜிஷன் வந்து கேட்டிருக்காங்க, எக்ஸாம்பிள் 9.5. அதுக்கப்புறம் 10th சாப்டர் என்ன பண்ணுறாங்கன்னா சஃபுல் பண்ணி தான் கேட்குறாங்க. 11th சாப்டரில் கேட்டாங்கன்னா 10th சாப்டரில் கேட்குறதில்ல. அப்போ எக்ஸாம்பிள் 10.4, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 10.5 ஃபோர்த்து செம்மில் 8th சப்ஜிஷன், 10.8 செகண்ட் செம்மு, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 10.11, எக்ஸாம்பிள் 10.11 வந்து ரெண்டு செம்மில் ரெண்டு பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போ 11th சாப்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸாம்பிள் 11.10 ஃபஸ்ட்டு சப்ஜிஷன் ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 11.2 ஃபஸ்ட்டு செம்மு, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 11.21 ஃபஸ்ட்டு சப்ஜிஷன், சரியா? மற்றெல்லாம் க்ரியேட்டிவ் கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 11.2 ஃபஸ்ட்டு செம் ரெண்டு தடவை பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 12th சாப்டர் வந்து கண்டிப்பாக ஒரு 3 வரப்போகுது, 12th சாப்டர் வந்து கண்டிப்பாக ஒரு 3 வந்துடும். அதில் எக்ஸாம்பிள் 12.17 பார்த்துங்க, அதுக்கப்புறம் 12.1 எக்ஸசைஸ் 12.1 ஃபிஃப்த்து செம்மில் ஃபஸ்ட்டு சப்ஜிஷன், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 12.1 தேர்ட் செம்மு, எக்ஸசைஸ் 12.1 ஃபஸ்ட்டு செம்மில் செகண்ட் சப்ஜிஷன், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 12.2 டென்த்து செம்மு, எக்ஸாம்பிள் 12.18, எக்ஸசைஸ் 12.2 நைன்த் செம், சரியா? கண்டிப்பாக 12th சாப்டர்லேருந்து ஒரு 3 கேட்க போகிறாங்க, சரியா? ஃபைனலாக நம்ம எந்தெந்த எக்ஸசைஸை மட்டும் நம்ம பார்த்தா போதுமானன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரை பொறுத்த வரைக்கும் மொதல் 3 எக்ஸசைஸ் பார்த்துங்க. அதில் ரொம்ப முக்கியமானது ரேங்க், சரியா? அதில் எக்ஸாம்பிள் 1.9 வந்து அடிக்கடி கேட்குறேன், அதையும் பார்த்துங்க. செகண்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி பார்த்துங்க, அப்புறம் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 5th எக்ஸசைஸ் பார்த்துங்க. அதுக்கப்புறம் தேர்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் மொதல் அதாவது ஃபஸ்ட் எக்ஸசைஸ் தேர்ட் எக்ஸசைஸ் 6th எக்ஸசைஸ் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 4th சாப்டரை பொறுத்த வரைக்கும் 4.1 4.2 பார்த்துங்க. 5th சாப்டரை பொறுத்த வரைக்கும் அந்த 5.1 எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்த்துங்க, 5.2 மொதல் 3 செம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் எனக்கு 6th சாப்டரை பொறுத்த வரைக்கும் 6.1 6.3 6.6 பார்த்துங்க. 7th சாப்டரை பொறுத்த வரைக்கும் அந்த அதாவது எக்ஸாம்பிள் 7.8 ரொம்ப ரொம்ப முக்கியமான அதை நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் 7.1 7.5 எக்ஸசைஸ் நல்லா தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் 8th சாப்டர் பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 8.1 8.2 தெளிவாக பார்த்துங்க, கண்டிப்பாக 8.2 ஒரு 3 வந்துடும். 9th சாப்டர் பொறுத்த வரைக்கும் 9.3 9.2 பார்த்துங்க. 10th சாப்டர் பொறுத்த வரைக்கும் 9.5 9.8 பார்த்துங்க. 11th சாப்டர் பொறுத்த வரைக்கும் 11.2 பார்த்தா போதுமானது. 12th சாப்டர் ஃபுல்லாகவே பார்த்துங்க, கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 3 வந்துடும், சரியா? அப்போ ஓவராலாக நீங்கள் ஒரு 6 எக்ஸசைஸ் நான் பார்த்தா போதும் சார், சாரி ஒரு 6 சாப்டர் நீங்கள் நான் பார்த்தா போதும் சார் நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு சாப்டர் தேர்ட் சாப்டர் அதுக்கப்புறம் 6, 7, 8 அதுக்கப்புறம் 12th சாப்டர் இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களால் 7 கொஸ்டின் கண்டிப்பாக எழுத முடியும். நீங்கள் வேணால் அதாவது ஆஃப் இயர்லி எக்ஸாமில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸ் ஷேர் பண்ண மறந்துடுறாங்க. தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.